வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நந்தாகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடுங்கிற ஊர். பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃப்ளவர். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டாகவே ஆக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வருதாணி ஃபுல்லாக வளர்ந்துச்சு. முல்லைப்பூ, இது டிசம்பர் ஃப்ளவர். அப்படியே வந்தீங்கன்னா கனகாம்பரம். அது ஆள் இது எல்லா நாளும் போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி. பார்த்திங்கன்னா இப்போ நேரம் ஃப்ளவரிங் வந்துகிட்டே இருக்கும். கத்தரி, மரவள்ளி, இது பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி, ஆலோவேரா பாருங்க சூப்பராக வந்திருக்கு. கத்தாழை, சோத்து கத்தாழை மாதிரி ஃப்ளவர் பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா செவ்வாழை போட்டுட்டாங்க. அவரைக்கொடி வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா சந்தன மரத்தில், இதுதான் சந்தன மரம். சந்தன மரம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ராகி போட்டிருக்காங்க. அவரை, இது வந்து கற்பூரவள்ளி அப்படிங்கிற வெரைட்டி. தக்காளி, இது அங்கே பார்த்திங்கன்னா கம்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிசினல், நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்காக மெடிசினல் பிளான்ட். இதை வல்லாரக்கீரை சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு. இதுதான் வல்லாரக்கீரை மாதிரி. இது சட்னி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அதேமாதிரி இங்கே பனானா, வெத்தலை கொடி பாருங்க சூப்பராக வந்திருக்கு. அப்படியே வீடு வரைக்கும் போகுது. அப்படியே ஃபுல்லாக இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வல்லாரக்கீரை. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். வெத்தலை சைஸ் பாருங்களேன். இப்போ என் கையை விட அந்த இலை பெருசாக இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக வெத்தலை கொடி வந்திருக்கு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி. இல்லாமல் கொடி வெரைட்டி ஏதோ பீர்க்கங்காய் இதை போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ட்ரெயின் அப் பண்ணி அப்படியே இந்த ஃபுல்லாக அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. தென்னை மரத்தில் படுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த சந்தன மரம், சந்தன மரம். இது இல்லாமல் இங்கே பார்த்துட்டிங்கன்னா சப்போட்டா ஷூட்டிங் எடுத்துருக்கு. சப்போட்டா இது மாதிரி இந்த மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான காற்று எல்லாம். இங்கே ஒரு மேங்கொட்டி இருக்குது. இயற்கையான காற்று எல்லாம் வரும். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கறிலீஃபோட வித விழுந்து விழுந்து கறிலீஃபாக முளைச்சிருக்கு. கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செண்ட் இருக்கும் வீடு. இதில் வந்து ஒரு 4 செண்டில் வீடு இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்டன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கலையெல்லாம் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஃபுல் வியூ காட்டுறேன். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கார்டன்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு வேணுங்கிறது நாமளே பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வீடியோஸில் அடிக்கடி சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காம்போம். சுண்டக்காய் வச்சுருக்காங்க. காயெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் கார்டன் ஏரியா. இப்போ அங்கேருந்து வியூ காட்டுற பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே இந்த ரோஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டிங்ஸ் போட்டு பேக்கில் வச்சுருக்கேன். அங்கங்கே மாற்றி வைக்கிறது. ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இதுதான். எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ. நல்ல ஆக்சிஜன் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.